திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தனது தேர்தல் பரப்புரையை திருநெல்வேலி டவுன் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்து தொடங்கினார். பின்னர் திருநெல்வேலி டவுன் நான்கு ரத வீதிகளிலும் வலம் வந்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக கட்சி அனைவருக்கும் பொதுவானது என்றும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலைப்பாட்டோடு பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கூறி வாக்குகளை சேகரித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கலைஞர் தமிழ் சங்கம் சார்பில் அமைச்சர் கே என் நேருவின் தம்பி மறைந்த ராமஜெயம் நினைவு நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ள நிலையில் அதற்காக பேருந்து நிலையம் அருகே பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மேடையில் தாஜ்மஹால் போன்று பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிளைவுட் மற்றும் விளம்பர பதாகைகளால் அமைக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பு அனைவரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது. இதனையடுத்து மணப்பாறை முன்னாள் நகர துணை செயலாளர் ஏ பி சரவணன், மாவட்ட கவுன்சிலர் பாலா ஆகியோர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பெருங்கோழி, மருதம், மலையங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வனத்துறை பராமரிப்பில் காப்பு காடுகள் உள்ளது. இந்த நிலையில் உத்திரமேரூரிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் நெடுஞ்சாலையில் பட்டாங்குளம் அருகே சாலையின் இரு பக்கங்களிலும் இன்று இரவு அடையாளம் தெரியாத வாகனங்கள் மோதி கொம்புமான் மற்றும் காட்டுப்பன்றி ஆகிய இரண்டும் பரிதாபமாக உயிரிழந்து கிடந்துள்ளன. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் விபத்தில் உயிரிழந்த மானை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதியில் மக்களவைத் தேர்தலில் 100% அவசியம் வாக்களிக்க வேண்டும் என கோரி வெற்றிலைப்பாக்குடன் தேர்தல் திருவிழா அழைப்புதல் வழங்கி வாக்காளர்களை அழைத்தனர். பொள்ளாச்சி சாராட்சியரும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான கேத்தரின் சரண்யா தலைமையில் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதிய பதாகைகளோடு வீடு வீடாக சென்று அழைப்புதல் வழங்கி தேர்தலில் வாக்களிக்க வலியுறுத்தினர். மேலும் தேர்தலில் வாக்களிப்பது அவசியம் குறித்து கேஸ் சிலிண்டர், பேருந்து நிலையம், ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 19 நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாமக சார்பில் காஞ்சிபுரம் தனி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் இன்று திருப்போரூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை துவங்கினார். அவருடன் பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் திருக்கச்சூர் எஸ் ஆறுமுகம், பாஜக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் மோகராஜா உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உடன் இருந்தனர். சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு தினமும் விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதியம் 1 பெங்களூரிலிருந்து சேலம் விமான நிலையத்திற்கு விமானம் வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பயணிகள் 12 சேலம் விமான நிலையம் வந்து காத்திருந்தனர். ஆனால் மாலை 6 வரை விமானம் வராத நிலையில் 6 விமானம் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காக்க வைத்து ஏமாற்றியதற்கு உரிய பதில் மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் விமான சேவை அதிகாரிகள் பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பயணிகள் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காத விமான நிறுவனத்தின் மீது விமான நிலைய போலீசாரிடம் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து விமான நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மா.க. ஸ்டாலின்
தொகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்களை சந்தித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த வகையில் சின்னக்கடை வீதி அருகே ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான டீ கடையில் கட்சியின் நிர்வாகிகளோடு அமர்ந்து தேநீர் அருந்தினார். பின்னர் கடையின் உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தனது கையால் தேநீர் போட்டுக் கொடுத்து அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.